கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேய உள்ளங்களுக்கும் எனது இந்நேர நெஞ்சார்ந்த வந்தனங்கள். வாழ்வின் வழியோரப் பொருட்கள் பகுதியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாழ்வின் வழியோர புல்லாக மஞ்சள் கோட்டடங்களும் பஞ்சன் தீர்ப்பிடங்களும் என்கின்ற பகுதி பரப்பினூடாக உங்களை அழைத்து செல்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மஞ்சள் கோட்டடங்கள் வீதியினை கடப்பதற்காக கிறுக்கப்படுகின்றன. அதே போன்று பஞ்சன் தீர்ப்பிடங்கள் விதியினை கடப்பதற்காக நிறுவப்படுகின்றன. இந்த பிரதான வீதிகளை எடுத்துக்கொள்வோம் என்றால், இந்த பிரதான வீதி சாலைகளிலே நெடுஞ்சாலைகளிலே இந்த மஞ்சள் கோட்டடங்களை கீறுவார்கள். இந்த மஞ்சள் கோட்டடங்கள் இந்த வீதியினை பாதசாரிகள் கடந்து செல்வதற்கு இலகுவாக இருப்பதற்காக அவீதியிலே குறுக்கறுத்து கீறப்படுகின்றன. இப்பொழுது அவை வெள்ளை கோடுகளாக எங்களுடைய நாட்டிலே கீறப்படுகின்றன. இருந்தாலும் இவை மஞ்சள் கோட்டிடங்களாகத்தான் உணரப்படுகின்றன. பாதசாரி கடவை, இந்த பாதசாரி கடவை என்பது வீதியிலே கிறுக்கப்படுவதற்கான காரணம் வீதியினை இலகுவாக பாதசாரிகள் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக. அதே போன்று இந்த பஞ்சன் தீர்ப்பிடங்களில் இருக்கின்றன, அதாவது தர்மசாலைகள், சத்திரங்கள், அன்னதான மண்டபங்கள், சுமை தாங்கிகள், சில அறநெறி பாடசாலைகள், அறச்சாலைகள், தண்ணீர் பந்தல்கள், தியானசாலைகள் முதலானவை இந்த பஞ்சன் தீர்ப்பிடங்களாக விளங்குகின்றன. அறக்கொடை நிலையங்கள் இவை யாவும் இந்த பஞ்சன் தீர்ப்பிடங்கள், அதாவது மனிதர்களுடைய பிரியோடி காணப்படுகின்ற பஞ்சநிலை, கஷ்டநிலை, அதாவது துன்ப நிலை, இந்த வறுமை நிலையை போக்குவதற்காக அமைக்கப்படுகின்றன. அதாவது விதியினை கடப்பதற்காக நிறுவப்படுகின்றன. விதி என்றால் என்ன? அதாவது ஒரு மனிதனுடைய விதி, இப்பொழுது இவ்வாறு இவன் கஷ்டப்படுவான், இவ்வாறு தான் இவன் நோகடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றான், இவ்வாறு தான் இவனுடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது என்று அவன் தன்னுடைய வாழ்நாளிலே அந்த மனிதன் விதியின் வசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். பிறந்ததிலிருந்தே துன்பம், சிலருக்கு இறக்கும் வரைக்கும் துன்பம். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், பிறந்ததிலிருந்தே சந்தோஷகரமான வாழ்வு, வசதியான வாழ்வு வாழ்கிறார்கள். அது அவர்களுடைய விதியினை தீர்மானிக்கிறது, விதி தீர்மானிக்கிறது அவருடைய வாழ்வை. சிலருடைய வாழ்விலே அவர்கள் கஷ்ட துன்பத்தோடு தான் வாழுகிறார்கள், கஷ்ட நிலைமைகள் தான் அவர்களுக்கு வந்து சேர்க்கின்றது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் கஷ்ட நிலைமைதான். அந்த கஷ்ட நிலைமையில் இருக்கின்ற பொழுது அந்த மனிதன் விதியினால் கஷ்டத்தை அனுபவிக்கின்றான். அத்தகைய விதியினை மாற்றுவதற்கு, விதியினை கடப்பதற்கு இந்த பஞ்சன் தீர்ப்பிடங்கள் பெரிதும் உதவி புரிகின்றன. சில இந்த தினக்குறளூடாக ஒரு கருணை பாலம் நிறுவனம் இருக்கின்றது. அந்த நிறுவனம் இந்த போரால் பாதிக்கப்பட்ட மக்கள்கள், மற்றது பல்லறுப்பட்ட பரம்பரை பரம்பரையாக பல வறுமைக்கு உட்பட்ட மனிதர்களுக்கு சில உதவிகளை செய்கிறார்கள். வீடு, வாழ்வாதார உதவிகள், வாகன உதவிகள், கல்வி கற்பதற்கான உதவிகள் முதலான உதவிகளை அவர்கள் அங்கு செய்து கொள்கிறார்கள் என்றால், அது அவர்களுக்கான விதியினை கடந்து, அதாவது விதியினை மாற்றுவதற்காக அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பஞ்சன் தீர்ப்பு நடவடிக்கை. அதாவது பஞ்சன் தீர்ப்பிடங்களாக இந்த கருணை பாலங்கள் விளங்குகின்றன. ஆகவே இந்த மஞ்சள் கோட்டடங்கள் எவ்வாறு வீதியினை கடப்பதற்கு பாதசாரிகளுக்கு இலகுவாக உதவுகின்றதோ, அதே போன்று இந்த பஞ்சன் தீர்ப்பிடங்களும் இந்த பாவதாரிகள், அதாவது கஷ்ட துன்பங்களை அனுபவிக்கின்ற பாவதாரிகள் இலகுவாக விதியினை கடப்பதற்காக நிறுவப்படுகின்றன. ஆகவே நாம் இந்த பஞ்சன் தீர்ப்பிடங்களை நிறுவி ஏழை மக்களுடைய, அதாவது இந்த பாவதாரிகளுடைய விதியினை அவர்கள் கடந்து செல்வதற்கு வழி சமைப்போம் என்று கூறி இன்றைய வாழ்வின் வழியோரப்பொருட்கள் பகுதியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.